வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வாரத்தோட இறுதி நல்லா பார்த்துட்டு வருவோம். ஆல்ரெடி நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம். இப்போ பேங்க் நிஃப்டி தான் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி என்ன நடந்திருக்கு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் செக் பண்ணுவோம். நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டே வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, அதோட ஆல் டைம் ஹையை. பேங்க் நிஃப்டி அதை டெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக வந்து பாருங்கள், அந்த ரேஞ்சுக்கு பக்கத்துலேயே வந்து என்ன இருக்குது. ஸோ ஸ்ட்ராங்கான புல்லிஷில் இருக்குது, நீட்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தொடர்ற மாதிரி டெஸ்டிங் குள்ள லெவலில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ எக்ஸாக்டாக அந்த லெவலில் வந்து நீளமான க்ரீன் கலர் கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரீட்ரெஸ் லெவலில் நீளமான க்ரீன் கலர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து ரீட்ரெஸ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஒரு காரணிகள் வந்து இருக்குது. அதனால் இவ்வளோ தூரம் மேலே போயிட்டு இந்த ரேஞ்சிலேருந்து ரீட்ரெஸ்மெண்ட் கொடுக்கலாம். ரீட்ரெஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப இந்த ஆல் டைம் ஹையை வந்து பிரேக் பண்ணலாம், அல்லது இந்த ஹையை பிரேக் பண்ணி புல் பேக் பையிங் போட்டுச்சுன்னா டைரெக்டாக இந்த ரேஞ்சை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு நியூ ஹையை வந்து போடலாம். ஓவரால் அப் ட்ரெண்டில் தான் வந்து இருக்குது. ஸோ அது பையன் கண்ணி ஆகணும் அப்படின்னா ஹையை பிரேக் பண்ணிட்டு மேலே வந்து போகணும். ரீடெஸ்ட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னா எக்ஸாக்ட் ரேஞ்சிலேருந்து செல்லிங் வந்து கண்ணி ஆகிட்டு திரும்ப வந்து மேலே போகலாம். இது அப்படியே ஒன் டேயில் செக் பண்ணி பார்ப்போம். ஒன் டேயில் வந்து பாருங்கள், அது ஆல் டைம் ஹை அந்த ரேஞ்சுக்கு பக்கத்தில் வந்து டெஸ்ட் ஆகிட்டு இருக்குது. 45,801 மேலே போய் 46,231 அந்த ரேஞ்சில் வந்து இருந்துகிட்ருக்கு. மேலே போகணும் அப்படின்னா அந்த ரேஞ்சை தாண்டணும், புல் பேக் பையிங் போடணும். இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னா அடுத்த முக்கியமான சப்போர்ட் லெவலு 45,801 இந்த லெவல் வந்திருக்கு. இந்த லெவலை பிரேக் அவுட் ஆகும் சமயத்திலே நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம் அடுத்து எந்த திசை அப்படின்னு. அதனால் இந்த ரெண்டு முக்கியமான லெவலையும் இப்படி பிரேக் பண்ணது அப்படின்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்ப்போம். அப்படியே ஒன் ஹவர்லேயும் சில முக்கியமான ரேஞ்சஸ் தான், 46,032. ஸோ இங்கேருந்து எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. பட் இந்த ரேஞ்சு 314 வந்து பிரேக் பண்ணவே இல்லை. இந்த ரெண்டு ரேஞ்சு வந்து ஃபஸ்ட்டு ரேஞ்சு, இந்த ரேஞ்சு 32 மட்டும் பிரேக் பண்ணி புல் பேக் செல்லிங் போடுதுன்னா அடுத்த ரேஞ்சு 45,801, அதையும் பிரேக் பண்ணதுன்னா 45,299 அந்த ரேஞ்சு வந்து இருக்கும். மேலே போகணும்னா நீட்டாக இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போகலாம், அல்லது டைரெக்டாக எதாவது கிராஸ் பண்ணி மேலே போகலாம். ஸோ எந்த ரேஞ்சு வந்து தொடுதோ அந்த ரேஞ்சை பொறுத்து நம்ம முடிவுகள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கீழே வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி இதை பிரேக் பண்ணி 45,299 வர வாய்ப்புகள் வந்து குறைவுன்னு தான் தோணுது. பட் இந்த லெவலை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அது வந்து டெம்பரவரியாக டவுன் சைடு எடுக்கணுன்ன வாய்ப்புகளாக இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். பட் இந்த லெவலை பிரேக் பண்ணதுக்குள்ள வாய்ப்புகள் குறைவு. அப்படியே சிபிஆரில் செக் பண்ணி பார்ப்போம். ஹையர் வேல்யூ சிபிஆரு, க்ளோசிங் ப்ரைஸு சிபிஆர் கீழே இருக்குது. ஸோ சேம் அதே R1 ப்ரீவியஸ் டேவுடைய அந்த R1க்கும் மேலே தான் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் இருந்துகிட்ருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நிஃப்டிக்கு ஃபாலோ பண்ண அதே ப்ரொசீஜர் தான். இந்த S1 தாண்டி புல் பேக் செல்லிங் போட்டால் தான் செல்லிங் உண்டான வாய்ப்பை வந்து பார்க்கணும். மற்றபடி R1 CPR S1 இங்கே எங்கே கேனல்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் போட்டாலும் அதை பையிங் உண்டான வாய்ப்பை வந்து பார்ப்போம். R1 ரேஞ்சிலே வந்து இருந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த ரேஞ்சில் எங்கே கேனல்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிட்டு புல் பேக் பையிங் கொடுத்தாலும் பையிங் உண்டான வாய்ப்பை வச்சு பார்ப்போம். ஸோ இந்த வாரம் வந்து அதோட ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணதா இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி டேவுடைய ஹையை பிரேக் பண்ணும்பொழுது, ப்ரீவியஸ் டேவுடைய ஹையை பிரேக் பண்ணும்பொழுது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரிசர்ச்சோட உங்களோட ரிசர்ச்சும் பண்ணுங்கள், எல்லா இடத்துலையும் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்கள். முடிவு உங்களோட முடிவாக மட்டும்தான் இருக்கணும். மீண்டும் உங்களை நாளைக்கு வேலை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.